பரம்பரை பரம்பரையா இந்த ஆஸ்பத்திரியில விழுகிற பணத்தை எல்லாம் இந்த வண்டி தான்டா தூக்கிட்டு போயிருக்குது. சில டவுட் கேஸுங்க உள்ள போகும்போது லிஸ்ட குடுத்துருவான்டா. எனக்கு ஏதாவது ஆயிருச்சுன்னா மதுரை வீரா உன் வண்டியில தான் என் பணத்தை போட்டு வீட்டுல கொண்டு போய் சேர்த்துறேன்னு அந்த அளவுக்கு இந்த ஏரியாவில இந்த வண்டிக்கு ரெஸ்பெக்ட் எடுக்கிறா. இப்படி பல கஸ்டமர் நம்ம கையில இருக்கிறாங்கன்னு சொல்லி பணத்தை பணம்னு பார்க்காம எக்ஸ்ட்ரா ரெண்டு ஸ்பிரிங் பிளேட் அடிச்சிருக்கிறேன்டா. ஏன் தெரியுமா? பணம் சொலமா ஊட்டாண்டா போய் சேரணும்னு நான் அப்படி எல்லாம் செலவு பண்ணிட்டு இருக்கிறேன். என் பொழப்புல மண்ண போறதுக்கு மீசக்காரன எதிரா செட்டப் பண்றியா? அதுக்கேண்ணா மரத்தெல்லாம் அவர்கிட்ட வச்சுக்கோயா. என்னடா அவரு இவரு உன்னையும் மீசக்காரனையும் கொட்டல உருவி என்னயா மதுரை வீரா என்ன பையனை மிரட்டுற? அதெல்லாம் ஒண்ணுல பாசமா தசமா தமாஸ் பண்ணிருந்தேன். இன்னைக்கு என்ன ரேட்டுக்கு போச்சு என்ன சமாச்சாரம்னு என்கொயரி பண்ணிருந்தேன். வேற ஒண்ணு இல்லப்பா, உன் கையில நான் எதுவும் வச்சுக்குவானா? என்னப்பா பாடிய வண்டியில வச்சு போப்பா போப்பா. ரொம்ப வீராப்பா பேசுன, நீசிய பார்த்தது பிளேட்டே மாத்திக்கினிய. என்னடி உன கூட நம்மள பார்த்தா கிண்டாச்சுதா? யோ இல்லையா டிகேங்க, இதெல்லாம் உன் பொண்டாட்டி கையில வச்சுக்க. நம்ம கையில வச்சுக்கின கைட்டி கையில குத்துறாமா. ஏய் யார் தெரியுமா? சரிதான் நிறுத்தியா, உன்ன மாதிரி எத்தனை பேரை பாத்துக்கிறேன். பாக்க சின்ன பொண்ணா இருக்கிறேன்னு பேசாம விடுறேன். இல்ல இல்ல கீகின்னு கீச்சிருவேன். ஒரு நாளை கிழிச்சு காட்டுறேன். அண்ணாத்த அண்ணாத்த, ஆஸ்பத்திரிக்குல போன மீசா என்ன வெளியே வரவே இல்ல. அப்பா இந்த கேஸ் அமைச்சிருவோம். அடடே நம்ம செட்டியாரு வாங்க. செட்டியாரா என்ன விஷயம்? ஒரு சாவு வந்துருச்சுப்பா, வீட்டுக்கு எடுத்துட்டு போனோம். அதுல என்ன யோசனை? இந்த வண்டியில ஏத்த வண்டி தானே. இந்த வண்டி யாருக்காக செஞ்சது? உங்க பரம்பரைக்காகவே செஞ்சதுங்க. உங்க அப்பா தற்கொலை பண்ணிக்கிட்டாரு, இந்த வண்டியில தான் தூக்கிட்டு போனோம். உங்க அம்மா மண்ணை நோக்கி கொளுத்திக்கிட்டாங்க, இந்த வண்டியில தான் தூக்கிட்டு போனோம். உங்க தங்கச்சி கிணத்துல இருந்து இறந்துட்டாங்க, இந்த வண்டியில தான் தூக்கிட்டு போனோம். உங்க தம்பி மூட்டை பூச்சி மருந்தை குடிச்சாரு, இந்த வண்டியில தான் தூக்கிட்டு போனோம். இப்ப செத்தது யாருங்க உங்க சம்சாரமா? அட பாவி, என் சம்சாரத்துக்கு அப்பா எனக்கு மாமனாரு. அப்படிங்களா? வண்டியில ஏத்துங்க. இருப்பா எவ்வளவு கேக்குற? என்னங்க உங்ககிட்ட போய் பேரம் பேசலாமா? உங்களுக்கு தெரியாத என்ன, நான் எத்தனை பணத்தை தூக்கிருக்கேன்? பணத்தை வண்டியில ஏத்துங்க. இந்தாப்பா அப்புறம் தகராறு பண்ண கூடாது. உங்ககிட்ட எல்லாம் நான் தகராறு பண்ணுவேனா? ஐயோ பணம் நாரி இருங்க, வண்டியில ஏத்துங்க. இந்தாப்பா பணத்தை ஏத்து. உனக்கு செட்டியார பத்தி தெரியும்ல, கஞ்ச பெருவெளி கரெக்டா பேசி காசு வெட்டிக்கலாம், அப்புறம் பின்னால ஏமாலாம் வருத்த பண்ண கூடாது. நீ பணத்தை ஏத்து. என்ன பாக்கியா செட்டியார் கஞ்ச பெருவெளின்றான், இங்கே கரெக்டா பேசி சுட்ட வாங்கிடு. மோதம் போட்டு அந்த ஆளை பத்தி நமக்கு தெரியும். வா தலு. என்னப்பா வண்டியை நிறுத்திட்ட? பக்கத்துலதான் என் வீடு இருக்குது. ஒரு 50 ரூபாய் கொடுத்தீங்கன்னா கொண்டு போய் குடும்பத்தில கொடுத்துட்டு வந்துருவேன். பாக்கி 150 ரூபாய் அங்க வந்து வாங்கிக்கிறேன். இங்க 50, அங்க 150. என்ன கடனா கேக்குறியா? யாரையா கடன் கேட்டா? பணத்தை ஏத்தி வண்டியில வச்சிருக்கியா? சாதாரணமாவே உன் ஏரியாவுக்கு போறதுன்னா 300-400 கேட்பாங்க. இது உன் குடும்ப வண்டியா? குடும்ப வக்கீல் குடும்ப டாக்டர்ங்கிற மாதிரி உன் குடும்பத்துல செத்த அத்தனை பேரையும் இந்த வண்டி தான் தூக்கிட்டு போயிருக்குது. அதுக்காக ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ரேட் 200 ரூபாய் கொடுத்துரு. 200 ரூபாயா? விளையாடுறியா? இதுக்குதான் அங்கேயே கேட்ட ரேட்ட சொல்ல மாட்டேன்னு சொன்னேன். மொத்தத்துல 25 ரூபா நான் தருவேன். 25? என்னயா பிசாத்தி 25 ரூபா? 4 தக்காளி கூட ஏத்துறாங்க, 25 ரூபா தருவானா? ஐயா என்ன சொல்ற? சரி உனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம், நடுவுல வச்சுக்கிருவோம். நடுவுல எவ்வளவு? 100 ரூபா கொடுத்துரு. 100? முடியாது, 25 ரூபா தருவேன். என்னயா 25? நீ நாமம் போட்டதும் இல்லாம எனக்கு போடலான்னு வந்தியா? பணத்தை தூக்கியா? தூக்கியா? தலைய புரியா? என்ன பத்தியார பணத்தை இறக்கி சொல்லிட்டு வந்தேன்? இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் வண்டியில ஏத்தின பணத்தை இறக்க மாட்டானுங்க. அதனாலதானே நான் அங்க ரேட்ட பேசாம இடையில வந்து தகராறு பண்றேன். காசு எப்படி கலருதுன்னு பாரு. கவனி பா 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 பா. ஏய் நோட்ட என்றானு திரும்பி பாரு. பாத்தியா பணத்தை என்ன காணும்? பணத்தை எடுக்கணும், ஆளையும் காணும். முடியாது. 25 கொடுத்துறங்க. அதுவும் இப்ப முடியாதுப்பா.
ஏன்னா நடுரோட்ல பணத்தை வச்சுட்டு தகராறு பண்ண பாரு, அதுக்காக 10 ரூபாய் பனிஷ்மெண்ட், அது போக 15 ரூபாய் தரமே சம்மதமா? யோ நான் வேணாலும் 10 ரூபாய் தரேன், பணத்தை எடுத்துங்கய்யா. ஏத்துன பணத்தை இறக்க முடியாது. என்ன என்னவாயா சொல்லி சொல்றேன்? பணத்தை எந்த சேதாரமும் இல்லாம வீட்டவனாவது இறக்கிவிட்டு 15 ரூபாய் வாங்கிட்டு போ சம்மதமா? வண்டி வரும் வரும் நான் எப்ப வரும்? வரும் சார், இப்ப வந்துடும் சார், உள்ள உட்காருங்க சார், இப்ப வந்துடும் சார். வரண்டா வரும் அண்ணன்மணி, இன்னைக்கு சரியான மால் தான், உனக்கு கொள்ளு வச்சிடறேன். வேணாம் சார் இதுல போனா பாடி ஆடும் செத்தவர் ஆத்மா சாந்தி அடையாது. செத்தவர் என்ன தண்ணியா போட்டுக்காரு? நீ துணி எதுக்கு துணின்னு இங்க கவனி, டபுள் பிளேட் ஸ்பிரிங் பிளேட் கொடுத்து அடிச்சிருக்கேன், பாடி ஆடவே ஆடாது. அப்படி ஏதானா பாடி ஆடி ஸ்கிராச் ஆச்சு துட்டே தராத. வேணா நீ ட்ரெயில் பாக்குறியா? வண்டியில செத்த மாதிரி படுத்துக்க ஒரு ரவுண்ட் வர்றேன். அதெல்லாம் ஒண்ணு வந்தா வண்டி உள்ள கொண்டா. ஐயோ உங்க மீசி என்ன பெரிய பிஸ்தாவா? அம்மியில வச்சு அரைச்சிருக்கலாமா? போட. யோ பாத்துக்கிறாங்க. போட பாத்துக்கிறானா? மீச வந்தாலும் வந்துரு வேண்டாடே. என்னண்ணா இவ்வளவு நேரம் ஒரு பாத்தி மடிக்க வச்சிருந்தேன், உன்னை காணும் மதுரை வீரன் தள்ளி போயிட்டான். மதுரை வீரன் தள்ளி போட்டானா? ஒரு எவ்வளவு தைரியம் வந்துட்ட? கால பிடிங்க, கால பிடிங்க, இன்னும் கொஞ்சம் உள்ள வாங்க. என்னடா வண்டியில சரக்கு எத்தனை நேரத்துல வந்து தொலைச்சிட்டான்? இன்னைக்கு இந்த வழியா போனோம்னா நிச்சயமா தாராறு தான் நடக்கும். சரி வண்டி அப்படியே சைட்ல திருப்பு, சைட்ல திருப்பு, திருப்புடா திருப்பு. எவனும் வெள்ள துணி போட்டு படுத்துற கூடாத, உடனே நின்றுவன். யார் அவன்? எத்தனை வீடு கட்டி கொடுத்தாலும் சரி, அதையெல்லாம் விட்டுட்டு இங்கதானே வந்து படுப்பானுங்க. எப்பா 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 யாரு? கொஞ்சம் எழுந்திருச்சோ காரியா? என் குதிரை வண்டி பணம் தூக்குற வண்டியா? உன்னை பணம் நினைச்சு குதிரை போக மாட்டேங்குதியா? வண்டியில இருக்கிற பாசஞ்சர் பணம் தூக்குற வண்டின்னு இறங்கி போயிருவாங்கய்யா. குதிரை தகராறு பண்ணது கொஞ்சம் எழுந்திரிச்சு உட்காரியா? யோ குதிரைன்னு சொன்ன மகா கோவம், இப்பதான் இருக்கிற துட்டு எல்லாம் ரேஸ்ல விட்டுட்டு கொலப்பட்டினா வந்து படுத்துக்கிறேன். யோ உன் குதிரை போன என்ன போக நினைக்கிறா? போய என்னையா அது மனோன்மணி, இன்னும் அவன் சாகல, உயிர் இருக்கு, வா போலாம். மாத்தியா என்னடா இது வேற என்ன? அவனுக்கு வேலை வெட்டி கிடைக்கலன்னு அங்கங்க படுத்துறானுங்கப்பா. யாரா அது? என்ன அங்கங்க படுத்துட்டு குதிரை வண்டிய ஓட விட மாட்டேங்கிற? நான் எங்க படுப்பேன்? அதை கேட்க நீ யாரு? என்ன அது பெரிய வேதனையா போச்சு, எழுந்திரியா? பாம்புன்னு சொல்லியா ஏமாத்தின? இப்ப எது வந்தாலும் நான் எழுந்திருக்க மாட்டேயா? எங்க உன் குதிரை எப்படி போகுது பாப்போம். உன்னை கெஞ்சி கேக்குறேன், எழுந்திரியா? அப்ப மத்தியான சாப்பாட்டுக்கு 5 ரூபா கொடு. நான் பாட்டி கிட்ட பேசிருக்கிறதே 5 ரூபா தான் ஐயா. அத பாட்டியா கொடு. என்னையா நீயா? 3 ரூபா நான் வச்சுக்கிறேன், 2 ரூபா நீ வச்சுக்கோ. எழுந்திரி எழுந்திரி எழுந்திருச்சு, உன் முகத்தை குதிரையிட்ட காமிஜி. அப்படி இப்படி நிறைய அந்த கிளம்பிருச்சு. ஏய் நிறுத்த நிறுத்தடே, வண்டி நிறுத்தடு. பரவாயில்லையே, இதுவும் நல்ல தொழிலா தான் தெரியுது, இனிமே இதை விடப்படாது. வாயா, நாலஞ்சு நாள ரூட்ட மாட்டீங்கன்னா உன் விட்டு நினைச்ச, இன்னைக்கு வசனம் மாட்டீங்க. நின்றுச்சு மத்தியானம் மில்க் ஹோட்டல ஃபுல் மில்க் தான். ஏண்டா போக மாட்டேங்குது? என்னடா ஏண்டா இப்படி உயிர் எடுக்கிறீங்க?
யார் அவன்? ஏய் 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 சனியம் பிடிச்சவனுங்கப்பா. ஏய் அர்த்தா நீயா? எழுந்திர. முடியாது. மத்தியான சாப்பாட்டுக்கு 10 ரூபாய் கொடுத்தா தான் எழுந்திருப்பேன். இன்னைக்கு கழுத்துல மிதி வாங்க போற. எழுந்திருக்க முடியுமா முடியாதா? நீ என்ன சொன்னாலும் எழுந்திருக்க முடியாது. உன் குதிரை எப்படி போகுதுன்னு பார்ப்போம். அப்படியா? இரு. இடுப்புல மிதி இல்ல, அவன் மேல அப்படியே படு. ஐயா 10 ரூபாய் வேணுமா? ஏயா பணத்தை கண்டா நிக்கிற குதிரை மிதிச்சிட்டு நிக்குது. நீ அங்கங்க படுத்து போன மாதிரி காசு சம்பாதிக்கலாம் நினைக்கிற. உன்னை மிதிக்கிறதுக்காகவே அதே கலர்ல இது வேற குதிரைடா ராஜாமணி. புல்லு வேணும்னு கேட்டியே ஐயா புடையில வச்சிருக்கிறாரு சாப்பிடுற.